மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கையின் வெற்றி நினைவாக இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்தார். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1036 கங்கை கொண்ட சோழீஸ்வரம் எனும் இந்த திருக்கோயிலை நிறுவினார். இது முழுமையான ஒரு கட்டளையை கங்கை கொண்ட சோழீஸ்வரருக்காக எடுப்பித்தார். அந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரருக்கு இந்த ஆண்டு 39வது ஆண்டாக காஞ்சி அன்னாபிஷேக கமிட்டியால் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. அதுபோலவே இந்த ஆண்டும் அந்த அன்னாபிஷேகத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம். இந்த அன்னாபிஷேக விழா 4 நாள் விழாவாக, முதல் நாள் கனகமணி விநாயகர் அபிஷேகம், மறுநாள் சுவாமிக்கு மகாபிஷேகம், 3வது நாளாகிய மகா பெருவிழாவாகிய அன்னாபிஷேகம், 4வது நாளாக ருத்ராபிஷேகம் என 4 நாள் பெருவிழாவாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த அன்னாபிஷேகம் தொடங்கியிருக்கிறது. இந்த நாளில் அன்னத்தால் சமைக்கப்பட்ட சாதங்களை கொண்டு அபிஷேகம் செய்கின்றோம். சுவாமி மீது விழுகின்ற ஒரு ஒரு பருக்கையும் சோற்று பருக்கையும் ஒரு லிங்கமாக கருதப்படுகிறது. அதுபோல இந்த சுவாமி மீது விழுகின்ற அனைத்து அன்னங்களும் குவிந்து காட்சியாக வெண்ணிற வண்ணமாக தோன்றும் இந்த இறைவனை 1000 கோடி லிங்கத்தை கண்ட ஒரு காட்சியாக மக்கள் நம்புகின்றனர். அதோடு அல்லாமல் இந்த சுவாமி மீது விழுகின்ற ஒரு ஒரு சோற்றும் பருக்கையும் அன்னமும் லிங்கமாக கருதப்படுவதால் இதை மகா பிரசாதமாக, மகா தீபாராதனைக்கு பிறகு இதுவே பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இன்றைய தினம் சந்திர கிரகணம் என்பதால் வழக்கம்போல் இல்லாமல் இவ்வாண்டு 5 மணிக்கே தீபாராதனை செய்து 6 மணிக்குள் பிரசாதம் வழங்கி 7 மணிக்குள் நடை சாத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி எங்களுடைய மகா தீபாராதனை இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கி மகா அன்னமாகிய இந்த பிரசாதத்தை நாங்கள் 6 மணிக்கு பக்தர்களுக்கு வழங்குகின்றோம். நன்றி. கோமகன், கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டுக் குழுமம். இறைவன் நான் தான் என்ற எண்ணத்தையே ஒரு நாளும் விரும்புவதில்லை. நாம் என்ற வார்த்தையை அடிக்கடி நினைவூட்டுபவன் நம்முடைய சிவபெருமான். ராஜராஜ சோழன் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டி முடித்து விட்டான். முடித்துவிட்டு அவனுக்குள்ளே ஏக மகிழ்ச்சி. இரவு தூங்க செல்லும் போது இறைவனை பார்த்து கேட்கிறான், உனக்காக நான் கட்டிய ஆலயம் போதுமா? இந்த ஆலயத்தில் நீ சந்தோஷத்துடன் இருக்கிறாயா அப்படின்னு கேட்டுட்டு ராஜராஜன் தூங்க போயிடுறான். தூங்கி ராத்திரி கனவுல சிவபெருமான் வர்றாரு. எனக்காக நீ கட்டின ஆலயத்துல, நீ கட்டின ஆலயத்துல ஒரு கிழவியினுடைய நிழல்ல நான் சந்தோஷமா இருக்கேன் ராஜராஜா அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். விடிஞ்ச உடனே எழுந்திருச்சு பார்த்தா ஒரு கிழவியினுடைய நிழல்ல சந்தோஷமா இருக்கேன்னு சிவபெருமான் சொல்றாரு. இது என்ன விந்தை! இந்த கோயிலுக்காக படாத கஷ்டம் பட்டவன் நான். அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோவிலை கட்டியிருக்கேன். சிவபெருமான் என்னுடைய கனவுல வந்து எனக்காக நீ கோவில் கட்டின, அந்த கோவில்ல ஒரு கிழவியினுடைய நிழல்ல நான் சந்தோஷமா இருக்கேன்னு சிவபெருமான் சொல்றாருன்னா என்ன காரணம்னு ஊர்ல எல்லாருக்கும் தண்டோரா போட சொன்னார். தண்டாராவை கேட்டுட்டு ஒரு சிற்பி வேகமா ஓடி வந்து, மன்னா என்னை மன்னித்து விடுங்கள், ஒரு கிழவியினுடைய நிழல்ல நான் சுகமா இருக்கேன்னு சிவபெருமான் சொன்னது எனக்கு தெரியும் அப்படின்னு சிற்பி சொன்ன உடனேயே என்ன காரணம், என்ன சொல்ல வர்றேன்னு ராஜராஜன் கேட்டார். அதுக்கு சிற்பி சொன்னாரா, மன்னா இந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கும் போது நாங்க ஒவ்வொரு கல்லையும் செதுக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த வழியா கல்லணைக்கு ஒரு பாட்டி தண்ணி எடுக்க போவாங்க. தண்ணி எடுக்க போன பாட்டி திரும்ப தண்ணியோட வரும்போது எங்களை பார்த்து கேட்பாங்க, தம்பி தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நாங்களும் பாட்டி கொடுத்த தண்ணிய வாங்கி கொடுப்போம். தண்ணி எடுக்க போன பாட்டி திரும்ப தண்ணியோட வரும்போது எங்களை பார்த்து கேட்பாங்க, தம்பி தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நாங்களும் பாட்டி கொடுத்த தண்ணிய வாங்கி கொடுப்போம். இந்த செயல் நித்தமும் நடந்துகிட்டு இருந்துச்சு. கோவிலை கட்டி முடிக்கிற தருவாயில எங்களுக்கு தண்ணி கொடுத்த பாட்டியை பார்த்து நாங்க கேட்டோம், பாட்டி உங்ககிட்ட ஏதாவது பொருள் இருந்தா கொடுங்க பாட்டி, நாங்க கோவில கட்டி முடிக்க போறோம். கோவில்ல உங்களுடைய ஞாபகார்த்தமா ஏதாவது
ஒரு பொருள் வைக்கிறோம் பாட்டி அப்படின்னு பாட்டியை கேட்ட உடனே பாட்டி சொன்னாங்க, இந்த ஏழை பாட்டி கிட்ட என்னப்பா இருக்கு கடவுளுக்காக கொடுக்கறதுக்கு? ஒண்ணுமே இல்லப்பா. அதோ கடக்கு பாரு, என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பட்டிக்கல், அந்த பட்டிக்கல்ல வேணா நீ எடுத்துக்கோ தம்பின்னு அந்த பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. அந்த பாட்டி வீட்டுல இருந்த கல்லை எடுத்து கொண்டு போய் கருவறையில தேல விமானத்துக்கு கீழே வச்சோம். அந்த கல்லை தான் சிவபெருமான் சொல்லியிருக்காரு, ஒரு கிழவியினுடைய நிழல்ல நான் சுகமா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு மன்னா, வேற எதுவும் இல்ல, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், தண்டித்து விடாதீர்கள் என்று சிற்பி சொன்ன போது ராஜராஜர் சொன்னாராம், மன்னிக்க வேண்டியது உன்னை அல்ல, அந்த இறைவன் தான் என்னை மன்னிக்க வேண்டும், நான் தான் என்ற ஆணவத்தை அந்த சிவபெருமான் அடக்கி விட்டான் என்றால் எல்லோரையுமே ஒன்றாக தம் குழந்தையாக பார்க்கக்கூடியவன் நம் பெருமான் என்று ராஜராஜன் உணர்ந்தானாம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, எவனொருவன் தனக்காக செய்கிறானோ அது இருப்பதில்லை. ராஜராஜன் தனக்காக கட்டிய அரண்மனை இன்று இல்லை, ஆனால் உலகத்திற்காக கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வரர் இன்றும் செம்மாந்து நிற்கிறது. அவருடைய பிள்ளை ராஜேந்திர சோழன் தனக்காக கட்டிய அரண்மனை இன்று இல்லை, ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தின் ஆலயம் இன்றும் நிற்கிறது, நிமிர்ந்து நிற்கிறது. அதனால் தான் திருவள்ளுவர் சொன்னார், நெருநெல் உலனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகன்னு சொன்னார். அப்படின்னா ஒருவர் செய்த நல்ல செயல் அவர் வாழ்ந்த காலத்திற்கு பிறகும் இருக்கும், அப்படின்னா ஆயிரம் ஆண்டுகளை தாண்டியும் செம்மாந்து நிற்கக்கூடிய நம்முடைய பிரகதீஸ்வரர் ஆலயம் நமக்காக தமிழுக்காக பெருமை சேர்க்கிறது என்றால் அது ராஜராஜன் கட்டிய ஆலயத்தை தான் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி இறைவனே ஒருவன், இறைவனே தலைவன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்மா.